தான் நடித்த படங்களில் முன்னால் சொன்ன கதையை மீறி இயக்குநர்கள் தன்னை கவர்ச்சியாக நடிக்க நிர்பந்திக்கிறதாக நடிகை ஆனந்தி குற்றம் சாட்டியிருக்காங்க. பிரபு சாலமனோட கயல் படம் மூலம் தமிழில் நாயகியாக அறிமுகமானவங்க நடிகை ஆனந்தி. அதை தொடர்ந்து த்ரிஷா இல்லன்ன நயன்தாரா, பொறியாளன், சண்டி வீரன் இந்த படங்கள்லாம் அவங்க நடித்தாங்க. இப்போ மீண்டும் ஜிவி பிரகாஷ் ஜோடியாக எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க ஆனந்தி. சாம் ஆண்டன் இயக்கியிருக்கிற இந்த படத்துக்கு கிருஷ்ணன் வசந்த் அப்படிங்கிறவர் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த நிலையில இந்த படத்துல தன்னை கவர்ச்சியாக நடிக்கும்படி இயக்குநர்கள் நிர்பந்தம் செஞ்சதாக குற்றம் சாட்டியிருக்காங்க நடிகை ஆனந்தி. இது குறித்து அவர் நாளிதழ் ஒண்ணுக்கு அளிச்சிருக்கிற பேட்டியில, பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கும் போது நடிகையாக வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு இல்ல, எதிர்பாராமல் நடிகையாகவும் ஆகிட்டேன். கயல் படத்துல டைரக்டர் பிரபு சாலமன் என்னை நடிக்க வச்சு பிரபலப்படுத்தினாரு. அவர் தான் எனக்கு நடிப்பும் சொல்லி கொடுத்தாரு. த்ரிஷா இல்லன்ன நயன்தாரா, பொறியாளன், சண்டி வீரன் இந்த படங்கள்லயும் நான் நடிச்சிருக்கேன். தெலுங்கு படங்கள்லயும் நடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு படத்துல தாதாவோட மகளாக வர்றேன். இந்த படத்துல நடிக்க ஜிவி பிரகாஷ் குமார் எனக்கு சிபாரிசு செஞ்சாரு அப்படிங்கிறது உண்மை இல்ல. நல்ல கதாபாத்திரம் இந்த படத்துல எனக்கு அமைஞ்சிருக்கு. படப்பிடிப்புல என்கிட்ட எல்லோரும் அன்பாக பழகுனாங்க, அக்கறையோடையும் பாத்துக்கிட்டாங்க. ஏற்கனவே நான் நடிச்ச சில படங்கள்ல எனக்கு அசௌகரியங்கள் ஏற்பட்டுச்சு. டைரக்டர் ஆரம்பத்துல என்கிட்ட கதை சொன்னதை மீறி படப்பிடிப்புல கவர்ச்சியாக நடிக்கும்படி வற்புறுத்தப்பட்டேன். அரைகுறையாடைய கொடுத்தும் உடுத்த சொன்னாங்க. என் உடல் வகுக்கு கவர்ச்சி எடுபடாது, கவர்ச்சியாக நடிக்கிறது இல்லை அப்படின்னு சினிமாவில் அறிமுகமான போதே முடிவும் செஞ்சிட்டேன். எனவே கவர்ச்சி ஆடைகளை உடுத்த மாட்டேன் அப்படின்னு மறுத்துட்டேன். மீதி என்ன வற்புறுத்தினா ஷூட்டிங்லேருந்து வெளியேறி விடுவேன் அப்படின்னு மிரட்டினேன். இப்பெல்லாம் கதை கேட்கும் போதே கவர்ச்சியாக நடிக்க மாட்டேன், குட்டப்பாவாடை அணிய மாட்டேன், இப்படியாக டைரக்டர் கிட்ட உறுதியாக சொல்லிட்டு தான் நடிக்கவே போகிறேன், இவ்வாறு தெரிவிச்சிருக்காங்க நடிகை ஆனந்தி. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னா எனக்கு இன்னொரு சைடு இருக்கு. நீங்க உங்க ஃபேமிலியோடையும் போலாம், ஃப்ரெண்ட்ஸோடையும் போலாம், யூஏ சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. இந்த விஷுவல் பார்த்துட்டு தான் நான் அந்த சாங் எடுத்து பண்ணேன். நான் படம் பார்க்கல சார், அந்த சாங் விஷுவல் பார்த்தேன். ஆமா, பட் நீங்க இன்னும் இந்த படம் பார்க்கல. சாரி சார், உங்களுடைய எமோஷனை ஹர்ட் பண்ணிட்டோம், சாரி.